ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜோசுச் கலெக்ஷன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போகிறோம். இதான் இன்விசிபிள் இங்க். இதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கோன்னா, ஒரு கப்பில் லெமன் வந்துட்டு ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு ஒயிட் ஷீட் பேப்பர், அப்புறம் ஒரு பட்ஸ். இப்போது இதில் வந்து நான் வந்து ரைட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், லெமன் வாட்டர் வச்சு எழுதுனது, இயர்பட்ஸ் வச்சு எழுதுனது. இது ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் வெயிட் பண்ணோம், அந்த வெட்னஸ் எல்லாம் போயிடுச்சு. இது வந்துட்டு வாட்டர் கூட டைல்யூட் பண்ணி எழுதுனது. இப்போ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அது தெரில. நீங்கள் மேபி யார்கிட்டயாச்சும் வச்சு கேம் விளாட்றதுன்னா, இந்த ஷீட்டில் ஒன்றுமே இல்லாமல் இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா, எல்லாருமே என்னடா இது பிளெயின் பேப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணலாம். என்னென்னா, இன்விசிபிள் இங்கா, தட் மீன்ஸ் லைம் வாட்டரை வந்து வச்சு எழுதியிருக்கோங்கிற சீக்ரெட்டை ரிவீல் பண்ணலாம். இப்போது ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து இந்த இதில் என்ன எழுதியிருக்குனுங்கிறத ரிவீல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அயன் பாக்ஸ் மெத்தட். அயன் பாக்ஸை வச்சு ஜஸ்ட் இதை அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கலர் வந்து அந்த லைம் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோங்கிறது நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். பாருங்கள், இந்த லெட் நம்ம என்ன அதில் சீக்ரெட் எழுதியிருந்தோமோ அது இப்போ உங்களுக்கு வந்து விசிபிள் ஆயிடுச்சு. அடியில் ஒரு கேண்டில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த ஷீட்டை காணிச்சாலும் உங்களோட சீக்ரெட் வந்து ரிவீல் ஆயிரும். ஸோ இது ஒரு ஃபன் கேமாக கிட்ஸ்க்கு வச்சு நீங்கள் பண்ணி காணிக்கலாம்.